திருக்குறள் பால் பொருட்பால் இயல் அங்கவியல் அதிகாரம் சூது குறள் எண் 931 வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று பொருள் வெற்றியை தந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது அந்த வெற்றியானது தூண்டிலில் இருப்பதை தன் இறை என்றெண்ணி அதனை மீன் விழுங்குவது போன்றதாகும் குறள் எண் 932 ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு பொருள் ஒன்றை பெற்று நூறை இழக்கும் சூதாடிகளுக்கு நன்மை பெற்று வாழ்வதற்கு ஒரு வழியும் இல்லை குறள் எண் 933 உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய் புறமேபடும் பொருள் பொருளை வைத்து இடைவிடாமல் ஒருவன் சூதாடினால் அவனிடம் உள்ள பொருளும் வருவாயும் அவனை விட்டு நீங்கிவிடும் குறள் எண் 934 சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்றில் பொருள் துன்பங்கள் பலவற்றை உண்டாக்கி புகழை கெடுக்கும் சூதினைப் போல் வறுமையை கொடுப்பது வேறொன்றுமில்லை குறள் எண் 935 கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் பொருள் சூதாட்டத்தையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் திறன்படைத்த கையையும் பெருமையாக எண்ணி சூதாட்டத்தை இறுக பிடித்து கொண்டவன் தன் உடைமைகளை கட்டாயம் இழப்பான் குறள் எண் 936 அகடாரார் அள்ளல் உழப்பர் சூதென்னும் முகடியான் மூடப்பட்டார் பொருள் சூது என்று சொல்லப்படும் மூதேவியால் விழுங்கப்பட்டவர் வயிறு நிறைய உணவும் உண்ணாதவராகி பல துன்பப்பட்டு வருந்துவர் குறள் எண் 937 பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் பொருள் இளமையில் சூதாடும் இடத்தில் காலம் கழியுமானால் அது வழிவழி வந்த செல்வத்தையும் நற்குணங்களையும் கெடுக்கும் குறள் எண் 938 பொருள் கெடுத்து பொய்மேற்குழி அருள் கெடுத்து அள்ளல் உழப்பிக்கும் சூது பொருள் சூதானது பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ளச் செய்து இரக்க குணத்தை கெடுத்து துன்பத்தை அடையச் செய்யும் குறள் எண் 939 உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி எனும் ஐந்தும் அடையாவாம் ஆயங்குளின் பொருள் ஒருவன் சூதினை மேற்கொண்டால் புகழ் கல்வி பொருள் உணவு உடை என்னும் ஐந்தும் அவனை சேராது குறள் எண் 940 இழத்தொரும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் பொருள் பொருளை இழக்கும் தோறும் மென்மேலும் விருப்பம் தரும் சூதினைப் போல் துன்பங்களை அனுபவிக்கும் தோறும் உயிர் மீது ஆசை உண்டாகும்